பத்தாண்டுகளுக்குமேல் அரசு பள்ளியில் பணியாற்றும் பகுதி நேர ஆசிரியர்களை உடனடியாக பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் தமிழக அரசுக்கு தேமுதிக தலைவர் கேப்டன் விஜயகாந்த் வலியுறுத்தல் தேமுதிக தலைவர் கேப்டன் விஜயகாந்திற்கு பகுதி நேர ஆசிரியர்கள் கூட்டமைப்பு நன்றி பத்தாண்டுகளுக்கு மேலாக போராடி வரும் தங்களுக்காக குரல் கொடுத்ததாக நிகழ்ச்சி இந்தியா மீது போர் தொடுக்க சீனா தயாராகி விட்டதாக ராகுல் காந்தி பரபரப்பு குற்றச்சாட்டு மத்திய அரசு உண்மையை மறைப்பதாக சாடு சபரிமலை ஐயப்பன் கோவிலில் அலைமோதும் பக்தர்கள் கூட்டம் 10 மணி நேரம் காத்திருந்து சுவாமி தரிசனம் புதுச்சேரிக்கு மத்திய அரசு மாநில அந்தஸ்து வழங்காததால் அதிகமான மன உளைச்சல் பலமுறை கோரிக்கை விடுத்தும் மத்திய அரசு செவி சாய்க்கவில்லை என முதலமைச்சர் ரங்கசாமி குற்றச்சாட்டு தமிழகத்தில் வரும் 20ஆம் தேதி 8 மாவட்டங்களில் கனமழை பெய்யக்கூடும் நாளை வரை தமிழகம் புதுச்சேரியில் மிதமான மழை பெய்ய வாய்ப்பு உள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தகவல் திருச்சி அருகே கல்லூரி மாணவியை கொன்ற தந்தை மற்றும் அத்தை கைது முறை தவறி குழந்தை பெற்றதால் வலுக்கட்டாயமாக வாயில் விஷம் ஊற்றி கொன்றது அம்பலம் இந்தியாவுக்கு எதிரான முதல் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி வங்கதேச அணிக்கு 513 ரன்கள் வெற்றி இலக்கு